தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது அந்நாட்டின் புளோரஸ் தீவு முதல் டைமர் லெஸ்டே வரை கடந்த சில தினங்களாக தீர்த்த கனமழை காரணமாக இந்த பேரழிவு நிகழ்ந்தது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் நான்கு மாவட்டங்கள் ஏழு கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன இந்தோனேஷியாவில் நாற்பது பேர் காணவில்லை என்றும் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது